எந்த படம் பார்த்தாலும் ஒரே ப்ளூ ப்ளூவா தெரியும். நான் இந்த பழைய காலத்து போட்டோகிராஃபர்ஸ் இப்படி தூக்கிட்டு தூக்கிட்டு பார்க்க வேண்டியதா முக்கியமான சீன் வரணும். As an 80s kids, we have lot of hobbies when you are in 80s, right? You know, a favorite hobby? Going to browsing center. Browsing center is a puni thamana. Kete kete or koil maari. Koil kete kete bo. Sami pagat. Inge alga. Apro koil kete bo mode. Sirpala utte, bai bhakti or token pote, archana lam ponmo. Adi ala. அங்க ரெண்டு பேர் ஐ திங்க் ப்ரௌசிங் சென்டர் தான் என்னன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க. லெட் மீ டேக் எ மினிட் டு எக்ஸ்பிளைன். நான் போன ப்ரௌசிங் சென்டர் பத்தி ஐ ஸ்டில் ரிமெம்பர் தி நேம் கைஸ், பாலாஜி ப்ரௌசிங் சென்டர். ஒன் பிக் பாலாஜி போஸ்ட் இஸ் தேர், அண்டர் தட் பாலாஜி ஒரு மவுஸ். அந்த போர்டில் எழுதியிருக்காங்க இன்டர்நெட் கமா சர்ஃபிங் கமா ப்ரௌசிங். டேய் மூணுமே ஒன்று தானடா. நல்லா வெளில ஒரு 12 மணி வெயில் இருக்குங்க, ஆனால் உள்ளே போனால் அப்படியே ஒரு குழுகுள்னு ஒரு ஏசி காற்று, பேக்ரவுண்டில் ஒரு சைனீஸ் மசாஜ் மியூசிக், ஏதோ சொர்க்கவாசல் திறக்கிற மாதிரி இருக்குது. அங்கேருந்து ஒரு அந்த தெலுங்கு படத்தில் என்டிஆர் ஒரு வரல, அந்த மாதிரி பேக் அங்கேருந்து ஒரு அண்ணன் வந்தார், குமார் அண்ணான்னு சொல்லிட்டு, தம்பி 30 மினிட்ஸா இல்லை 1 ஹவரா அப்படின்னு. அண்ணா 30 மினிட்ஸே கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என் கியூபிக்கில் போய் உட்காந்து, ஐம் போர்ன் இன் தேசி. Both my papa and mama wanted me to become a computer engineer. So I always focused in Desi Baba and Desi Mama. Sorry, Papa. When my friends are busy in clearing their papers, I was busy in clearing my history. My friends are all going to tuition center. But I was going to the internet center and sitting in the center. Ena rendu side katti thongite irukku. நான் இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் படத்தில் ஒரு டிடெக்டிவ் மாதிரி தலையில் ஹேட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டுன்னு, ஐ வாஸ் ஆல்வேஸ் இன் இன்காக்னிட்டோ. கூகுள் எப்போ தான் கண்டுபிடிச்சாங்க நம்மள அந்த காலத்துலேயே. வென் ஐ வாஸ் இன் இன்காக்னிட்டோ மோட், ஐ வாஸ் வாட்சிங் சம் வீடியோஸ். வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன், திடீர்னு பக்கத்தில் ஒரே சலசலப்பு படபடப்பு. என்னடா நம்ம வீடியோ மியூட்ல தானடா இருக்கு, எங்கேயிருந்து அவர் இந்த சவுண்டு லைட்டாக அப்படி கத்தி என்ன தூக்கிட்டு பார்த்தா பக்கத்தில் பேர்ட் வரும், டேய் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பேக்ரவுண்ட் குமார் அண்ணா, தம்பி உன் 30 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா, அண்ணா எனக்கு எப்பயோ முடிஞ்சது, நான் சும்மா வேடிக்கை பார்த்துருக்கேன். பல்லுகிறவன் பகோடா சாப்பிட்ற மாதிரி பேருகிறவன் பேர் போறீங்க பண்ணுறான். நான் கடைசி வரைக்கும் இன்காக்னிட்டோல தேசி பாபா தேசி மாமா மாதிரி வீட்டுக்கு போயிட்டேன். கவலையா நான் கவலையாக போனப்போ தான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு, பாவம் பையங்க டெய்லி பாலாஜி பிரிச்சு போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நான் போய் அவனுக்கு வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்குறேன். அதாவது எங்கள் அம்மா எப்படிப்பட்ட அம்மானா, குமார் வீட்டுக்கு அடிக்கடி போய் கேரம் போர்டு வளர, உனக்கு அடுத்த பத்திரிகை சர்ப்ரைஸ் இருக்கே, ஒழுங்காக கீபோர்டுக்கு பேச போனால் அடுத்த பத்திரிகை சர்ப்ரைஸ் கண்டுபிடிக்க முடியாது, என்ன சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. பட் மை மாம் ரியலி சர்ப்ரைஸ் திஸ் டைம் பை கிவிங் எ கம்ப்யூட்டர். ஈவினிங் ஆனால் எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு, ஏங்க நீங்கள் நியூஸ் பார்த்து கீச்சு இதெல்லாம் போதும், பையன் படிக்கணும் கம்ப்யூட்டர் ரூம் போகணும், மணி 10 மணிக்கு நீங்கள் பார்த்தீங்க. ஐ வாஸ் கோயிங் டு கம்ப்யூட்டர் ரூம் பட் ஐ ஆல்வேஸ் இன் யாகு சாட் ரூம் பண்ணி, இந்த டிஎஸ்எல் கனெக்ட் பண்ணி ஏஎஸ்எல் கேட்கறதுக்குள்ள டைம் பண்ணிடும். ஹவு மெனி ஆஃப் யூ ரிமெம்பர் த விஎஸ்என்எல் டிஎஸ்எல் கனெக்ஷன், மேக் சம் நாய்ஸ் கைஸ். டேய் எல்லாரும் பாலாஜி ப்ரௌசர் கொஸ்டின் பாவீங்களா, நான் மட்டும்தான் நினச்சேன், பரவாயில்ல. ஸோ வந்து இந்த இது எப்படின்னா அந்த டிஎஸ்எல் சர்வீஸ்ங்க குயங் 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 போயிட்டே இருக்கு, ஏதோ கன்னியாகுமரி டு காஷ்மீர் கனெக்ட் ஆகிற மாதிரி. அடுத்தனால எங்கள் அப்பா கேட்குறேன், தம்பி என்னப்பா கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் சத்தமாக வருது அப்படின்னு. இந்த ஆயுத பூஜை டைம் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை த இந்தியன்ஸ் இந்த விபூதி குங்குமலாம் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஒரு கத்திக்கிறவங்க மேக் சென்ஸ், கம்ப்யூட்டர் கொடுமா. இப்படி தான் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு என்ன பண்ணாங்க, கம்ப்யூட்டர் பொட்டு வச்சு போயிட்டாங்க. நைட்டு பார்த்தா பமிலா அண்டர்சன் பொட்டோட இருக்கா, காலில் இருந்து பார்த்தா பொட்டுலாம் கலைஞ்சு போச்சு. அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் வெரி எக்ஸ்பென்சிவ் ஐட்டம் ரைட், பேக் இன் 80s 90s ரைட்,
எங்க அப்பா எப்படின்னா ரிமோட்டுக்கே நாலஞ்சு கவர் போடுவார். மொத்த சொத்தையும் வித்து எனக்கு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாரு. சிபியூக்கு ஒரு கவரு, கீபோர்டுக்கு ஒரு கவரு, மவுஸ் உள்ள அதையும் கவர் பண்ணுறது. எப்படி ப்ரௌஸ் பண்ணுறது? இந்தியன்ஸ் முக்கியமான கவர் போடுறதுலாம் விட்டுருவானுங்க. அதனால தான் நம்ம கிட்டத்தட்ட சைனீஸே பீட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டோம். எல்லாத்துக்கும் மற்றது உட்காந்து கவர் போடுறது. இப்படிதான் அந்த மானிட்டருக்கு ஒரு ப்ளூ ஃபில்டர் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அது எதுக்கு? அந்த மானிட்டர் அழுக்காமல் இருக்கா இல்லை நம்ம கண்ணு கெடாமல் இருக்கு எதுவுமே தெரியாது. இப்படிதான் இருந்தாலும் என்னால் எந்த படமும் ஒழுங்காக பார்க்க முடியுது. எந்த படம் பார்த்தாலும் ஒரே ப்ளூ ப்ளூவாக தெரியும். நானும் இந்த பழைய காலத்து ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இப்படி தூக்கிட்டு பார்க்க வேண்டியதாக முக்கியமான சீன் வரணும். முட்டி முதல் நேரம் அங்கே ரெண்டு பேர் லைட்டாக சிரிக்கிறது.